மழை நிமிர்ந்த தமிழகம், மனம் குளிருது தினம் தினம். இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலம். ஓகே, இந்த லைன் அப்பில் நாம் அடுத்து பார்க்க போகிறது எலக்ட்ரிக் கார்ஸ். இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு 10 லட்சத்துக்குள்ளே ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்கணும்னு வைங்களேன், டாட்டா விட்டு வேறு ஆப்ஷனே இல்லை, டியாகோ டிகோர் இதுதான் இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக சிச்சன் வந்து புத்திசாலித்தனமாக காய் நகர்த்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சி3 ஐசி இன்ஜின் C3 காரை வந்து அப்படியே எலக்ட்ரிக் வெர்ஷனாக வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த சிச்சன் C3 எலக்ட்ரிக் வந்து ஓட்டிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இப்போ வரைக்கும் அதோடய பேட்டரி விவரங்கள் தெரியலை. C3-ஓட அப்படியே ஐசி இன்ஜின் வெர்ஷனோட அதே அவுட்லுக்கு தான் இதில் இந்த எலக்ட்ரிக்கில் இருக்கும். பிளாங்கட் அவுட் கிரில்லு, அப்புறம் எக்ஸாஸ்ட்டு காணாமல் போயிருக்கும். மற்றபடி இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கியர் லீவர் இருக்காது, டிரைவ் செலக்டர் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் மாற்றங்கள் கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக C3-ல வந்து பெரிய குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசதிகளே இருக்காதுங்க. அதை காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டாங்க. இந்த C3 எலக்ட்ரிக்கில் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் ஏர்வாஷ் வைப்பர், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், இந்த மாதிரி வசதிகள் வந்து கொடுக்க போகிறதாக வந்து தகவல் வந்திருக்கு. ஸோ இது வந்து நல்ல விஷயம். அதை மாதிரி இதோட ஆன்போர்டு சார்ஜர் 3.3 kW வந்து ஆன்போர்டு சார்ஜர் கொடுக்குறாங்க. மற்றபடி CCS2 ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் உண்டு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த C3 எலக்ட்ரிக்கை எடுத்துகிட்டு நம்ம லாங் டிரைவும் பண்ணிக்கலாம். இதோட அரை ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 300 வந்து, அதாவது 340 km மேலே வந்து சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் என்னன்னு தெரியலை. கொஞ்ச நாள், அதாவது கொஞ்ச நாள் இல்லைங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணிங்களா, C3 எலக்ட்ரிக்கோட ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டே வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹுண்டாயில் அயனிக் 5. இந்த அயனிக் 5 வந்து ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்க்கப்பட்ட காருங்க. இது கியா EV6 இருக்கலாம், அந்த பிளாட்ஃபார்மில் தான் ரெடி ஆகி வந்திருக்கு. அப்போ வந்து விலை விரித்தனமாக இருக்கும், பயப்படாதீங்க. ஏன்னா EV6 வந்து CBU முறையில் வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம வாங்குறது அப்படின்னால 70 lakhs வந்து வந்துடுது EV6 வாங்கணும் அப்படின்னா. ஆனால் அயனிக் 5 வந்து லோக்கலாக அசம்பிள் பண்ணி கொண்டு வரதுனால இதோட விலை வந்து 50 லட்சத்துக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம். அதை மாதிரி ஃபாரின், அதை குளோபலாக வந்து பெரிய பேட்டரி, அது 58 அப்புறம் 77.4 kWh பேட்டரியில் வந்து இந்த அயனிக் 5 வந்து ஓடிக்கிட்டுருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு எந்த மாதிரி பேட்டரி வரும்னு தெரியல. கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க, கொஞ்சம் குறைந்த பேட்டரி சக்தி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மற்றபடி இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ்லாம் உண்டு. இதோட அராய் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 மேலே வந்து சொல்கிறாங்க. ஸோ இது நல்ல விஷயம். அயனிக் 5 வந்து அந்த கொஞ்ச நாள், அதாவது மார்ச் மாதத்துக்குள்ளே நீங்கள் சாலைகளில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எலக்ட்ரிக்கில் அடுத்து நாம் பார்க்க போகிற SUV என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஹேந்திராவில் EXUV 400, அதாவது 2020 ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து XUV 300 வந்து காட்சிப்படுத்தினாங்க. அதை பார்க்குற மாதிரியே தாங்க இருக்குது இந்த EXUV 400. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாங்கட் அவுட்டு கிரில்லு, அப்புறம் காலியான எக்ஸாஸ்ட்டு, அப்புறம் வந்து காரை உத்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் ஆக்சன்ஸ்லாம் இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த ஆரோ ஷேப்டு இன்சர்ட்ஸ்லாம் வந்து இதுதான் வந்து இந்த XUV 300 இதையும் வந்து தனித்து காட்டு. மற்றபடி இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் தீமில் வந்து செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்கும். அது மாதிரி இது ஆட்ரினோ எக்ஸ் சாஃப்ட்வேரில் வந்து இது கொடுத்துருக்காங்க. மற்றபடி 7-inch டச் ஸ்க்ரீன் தான். இது XUV 300 விட ஒரு நீளம் அதிகங்க. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 4.2 meters. ஸோ வந்து இதோட பூட் ஸ்பேஸ் வந்து 121 mm வரைக்கும் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. பொதுவாக வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் பூட் ஸ்பேஸ்லாம் வந்து அவ்வளோவா கிடைக்காது, ஆனால் இதில் தாராளமாக கிடைக்குது. அது மாதிரி இதில் பேட்டரியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி வந்து 39.4 kWh பேட்டரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லலை, நாங்கள் இது ஏற்கனவே ஓட்டி பார்த்துட்டோம். இதோட MIDC டிரைவ் சைக்கிள் படி இதோட அராய் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 400 km மேலே சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அதாவது ஒரு 20 லட்சத்துக்குள்ளே கார் வாங்கணும்னு வைங்களேன். இப்போ இதுவரை நெக்ஸான் தான் இருந்துச்சு, ஆனால் இனிமேல் இந்த EXUV 400 வந்து ஒரு செமையான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை மாதிரி இதோட பில்ட் குவாலிட்டி வந்து சந்தேகமே தேவையில்லைங்க. XUV 300 வந்து 5-star ரேட்டிங் வாங்கின காரு. ஸோ இது அந்த பிளாட்ஃபார்ம்ங்கிறதுனால இதுவும் நெக்ஸானுக்கு இணையாக வந்து கின்னு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த EXUV 400 வந்து நாம் ஏற்கனவே வந்து டெஸ்ட் ட்ராக்ல வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இதோட எலக்ட்ரிக் மோட்டர் பார்த்தீங்கன்னா 150 BHP பவர், 310 Nm டார்க்கு வந்து கொடுக்குது. இதை வந்து நான் ட்ராக்ல வந்து டாப் ஸ்பீடு வந்து செக் பண்ணி பார்த்துட்டோங்க. இது வந்து 150 km டாப் ஸ்பீடு வரையும் போகுது. ஸோ சூப்பரான விஷயம்ல. மற்றபடி இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சிறப்பு. ஓகே, எலக்ட்ரிக் கார் ஆர்வல
உரிமையாளர்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜி நிறுவனத்திலிருந்து ஒரு குட்டியாக க்யூட்டாக வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது எம்ஜி ஏர் இவி அப்படிங்கிற ஒரு காரு. இது பார்க்குறதுக்கு வந்து குட்டியாக தாங்க, ஏதோ குவாட்ரி சைக்கிள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து இந்தோனேஷியாவில் வூலிங் ஏர் இவி அப்படின்னு ஒரு கார் வந்து ஓடிட்டுருக்கு. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஏர் இவியை வந்து எம்ஜி வந்து இந்தியாவுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப குட்டி காருங்க. இதோட நீளமே பார்த்தீங்கன்னா 2.9 மீட்டர் தான். இதில் இருக்கிற ரெண்டு கதவு தாங்க. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2010 மில்லிமீட்டர் தான். இது நம்ம ஒரு குட்டி ஆல்டோ இருக்குல்ல, அதை விட இது வந்து ரொம்ப குறைவு அப்படிங்கிறது வந்து இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ அதனால் ரொம்ப இந்த 4-5 பேர்லாம் இதில் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கலாம். இதோட பேட்ரி பவர் பார்த்தீங்கன்னா 20-25 கிலோவாட் ஹவர் பேட்ரி வந்து கொடுக்கலாம். இதோட பவர் வந்து 68 BHP இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிள், அதாவது ஃப்ரண்ட் ஆக்சில் மோட்டார் தாங்க. 68 BHP அப்படிங்கிறது இந்த குட்டி எலக்ட்ரிக் காருக்கு வந்து போதுமான பவராக தான் இருக்கும். இது வந்து ரேஞ்ச் வந்து பெருசாக தெரியலை, ஆனால் 200-250 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எம்ஜி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ குட்டியாக இருக்கே, அப்போ வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்கோ அப்படின்ட்டு நினச்சோம் அப்படின்னா அதில் தான் தப்பு. ஏன்னா இது வந்து 10-12 லட்சம் எக்ஷோரூம் வந்து இது பொசிஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எம்ஜி ஏன் இவ்வளோ விலை அப்படின்னா, இந்த குட்டி எலக்ட்ரிக் காரில் ஏகப்பட்ட வசதிகளை கொடுத்து அதை சரிக்கட்ட இருக்க போகிறதாக வந்து சொல்கிறாங்க. பஜாஜில் வந்து க்யூட் அப்படிங்கிற ஒரு குவாட்ரி சைக்கிள் வந்து லான்ச் ஆன விஷயம் தெரியும். அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ ஃபெயிலியர் மாடல்னு. அது மாதிரி இதில் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட விருப்பம். அதுக்கு எம்ஜி வந்து விலையில் வந்து கொஞ்சம் கரிசனம் காட்டினா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பட்ஜெட் வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. ஓகே, இந்த லைனப்பில் நாம் லாஸ்ட்டாக பார்க்க போகிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி Q8 ஈட்ரான். ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஈட்ரான் அப்புறம் ஈட்ரான் ஸ்போர்ட் பேக் இந்த கார் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும். அதிலேயே வந்து எஸ்யூவி ஸ்டைலில் கொஞ்சம் என்ன சொல்கிறது ரீவேம் பண்ணி Q8 பேட்சில் வந்து கொண்டு வந்திருந்தா, ஆடி கொண்டு வந்தால் அதுதான் Q8 ஈட்ரான் அப்படிங்கிற ஒரு செம்மையான ஒரு எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் எஸ்யூவி. இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து Q8க்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். முக்கியமாக அந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸு, அப்புறம் வந்து கிரில்லு, அப்புறம் வந்து அதோட ஷேப்பு எல்லாமே வந்து Q8லேருந்து நல்லாவே தனித்து காட்டுறாங்க. இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே வந்து ரீசைக்கிள்டு செய்யப்பட்ட அந்த பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸில் வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது வெயிட் குறைப்புக்காக சீட்லேருந்து ஃப்ளோர் மேட் எல்லாமே. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் காருக்கு வெயிட் குறைஞ்சால் நல்லது தானே. அதே நேரம் பில்டு குவாலிட்டியிலையும் எந்தவித காம்ப்ரமைஸ் பண்ணாமலையும் இந்த Q8 வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆடியோட பில்டு குவாலிட்டி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக குளோபலாக வந்து 50-55 அப்படி ரெண்டு வேரியண்ட்டில் வந்து இந்த Q8 ஈட்ரான் வந்து ஓடிட்டுருக்கு. நம்ம ஊருக்கும் அது வரலாம். இது கிட்டத்தட்ட 89லேருந்து 104 கிலோவாட் ஹவர் பேட்டரியில் வந்து இது வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப் இருக்குங்க. அது மாதிரி நெக்ஸ்ட் ஜென் பேட்டரியும் இதில் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து நார்மலாக ஈட்ரானை விட இது 100 கிலோமீட்டர் வந்து அதிகமான ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு வந்து ஆடி வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதோட சிங்கிள் சார்ஜ் கிளைம் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் வந்து சொல்கிறாங்க இந்த Q8 ஈட்ரானுக்கு ஆடி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தான் விஷயமே இருக்குது. இது அநேகமாக 1.5 கோடி ரூபாயில் வந்து இதை பொசிஷன் பண்ண இருக்கிறாங்க. ஆடி ஏற்கனவே இருக்கிற பென்ஸ் EQS இந்த மாதிரி ஜாகுவார் இந்த மாதிரி கார்களுக்கு வந்து இந்த ஈட்ரான் வந்து செம போட்டியாக வந்து வரப்போகுது. தலைநிமிர்ந்த தமிழகம் மனங்குளிருது தினம் தினம் இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக தமிழகம் உயர்ந்து சிம்மநடி போடுகிறது.